முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாய் வெரைட்டியை தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வந்து பார்க்க போகிறோம். அந்த மிளகாய் தான் இது. இது பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த மிளகாய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து ஆர்னமெண்டல் சில்லி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. நம்மள்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த லைட் எல்லோ கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது. ரெண்டு கலர் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கோம். இதுலேயே வந்து பர்பிள் கலரும் இருக்குது, அது நம்மள்கிட்ட இல்லை. இது வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் எப்படி வளர்த்தோம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸை வந்து உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம விதை மூலம் வளர்க்கலாம். இந்த விதை எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ கிடைக்குதுங்க. நம்ம விதை மூலம் வந்து வளர்க்கலாம். அந்த விதையை வாங்கி நம்ம வந்து ஒரு சின்ன பாட்டில் ஒரு நாற்று மாதிரி போடணும். நாற்றுனா இப்போ நம்ம ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நர்சரியில் வந்து இந்த ரோஜா பூச்செடியெலாம் வாங்கிட்டு வருவோம். அந்த பாட்டு வந்து வேஸ்ட்டாக வச்சுருப்போம். அந்த பாட்டில் வந்து அந்த விதைகளை வந்து தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொக்கோபிட் பவுடர், அந்த பவுடரை போட்டு மூடி விடுங்க. அப்போ தான் அந்த முளைப்புத்திறன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொக்கோபிட் போட்டு மூடிக்குங்க. நீங்கள் வந்து நார்மல் மண்ணையே போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா அதோட அழுத்தத்தில், மண்ணோட அழுத்தத்தில் அந்த விதை வந்து சீக்கிரம் முளைச்சி வராது. அதை வந்து பார்த்துக்கணும். அந்த மாதிரி நாற்று போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த டப்பாவை ஒரு நிழல்லையே வச்சுருங்க. முளைச்சி வர்ற வரைக்கும் நிழல்லையே வச்சுருங்க. முளைக்கிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு வாரம் ஆகும், சில நேரம் 10-15 நாள் கூட ஆகும். முளைச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் மிதமான வெயிலில் வந்து வைக்கலாம். இப்போ மாடித்தோட்டத்தில் ஏதாவது பூச்செடிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பூச்செடிகளுக்கு அடியில் வந்து அந்த பாட்டை வச்சுருங்க. அது வந்து நல்லாவே வளர்ந்து வரும். இது வந்து 22-லேருந்து 1 மாதத்துக்குள்ளே வந்து நம்ம வேறு எந்த பாட்டில் வந்து வளர்க்க போகிறோமோ அந்த பாட்டில் வந்து மாற்றி நடணும். அந்த 22-30 அந்த இளம் பருவத்தில் நம்ம நடும்போது தான் நமக்கு வந்து செடிகள் வந்து செழிப்பாக வளரும், ஈல்டு வந்து நல்லா கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற க்ரோ பேக்ஸு வந்து 12x12 சைஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த சைஸ் பேக்கில் வந்து ஒரு செடி வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. நம்ம அதுக்கு மேலே வைக்கும்போது என்ன ஆகும்னா 2 செடியெலாம் வச்சோம்னா அந்த 2 செடிகள் வந்து சத்தை பகிர்ந்து எடுத்துக்கும் போது ஈல்டு வந்து அந்தளவு கிடைக்காதுங்க. அதனால் 1 செடி வச்சா போதும். அதுக்கப்புறம் மண்கலவை அப்படின்ட்டு பார்க்கும்போது 1 பங்கு செம்மண், 1 பங்கு கொக்கோபிட், அப்புறம் 1 பங்கு உரம். முடிஞ்சால் மண்புழு உரம் கிடைச்சா போட்டுக்கலாம். இல்லை மாட்டியர் கிடைச்சிது அப்படின்னா, மாட்டியர்னால் அந்த தோல் உரம்ன்ட்டு சொல்லுவாங்களேலாம் அது கிடைச்சிதுன்னா மக்கிய மாட்டியருவாக வந்து போடணும். மக்காத மாட்டியர் போட்டிங்க அப்படின்னா அந்த செடிகள் வளரும் போது நோய் தாக்குதல் வந்து நிறைய வரும். அந்த இலைகள் எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சளாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தொழு உரம் பயன்படுத்தும் போது நல்லா மக்கிய மாட்டியருவாக இருக்கணும். அதை வந்து பார்த்துக்குங்க. ரேஷியோ வந்து எந்த அளவு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1 பங்கு செம்மண், 1 பங்கு வந்து அந்த உரம், 1 பங்கு வந்து கொக்கோபிட் பவுடர். கூடவே பார்த்தீங்கன்னா உயிர் உரங்கள், 5 உயிர் உரங்கள் வந்து இருக்குதுங்க. அது வந்து முக்கியமான உயிர் உரங்கள் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ட்ரைகோடர்மாவிடி, சூடோமோனஸ். இந்த 5 உயிர் உரங்கள் கலந்துக்குங்க. வேப்ப முன்னாக்கு கலந்துக்குங்க. வேப்ப முன்னாக்கு வந்து வேரில் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கும், அது வந்து கலந்துக்குங்க. மண்கலவை வந்து தயார் பண்ணி 1-2 வாரம் வச்சுருங்க. 2 வாரம் வச்சுருக்கும் போது நம்ம அந்த உயிர் உரங்கள் வந்து மண்ணில் கலக்கிறோம் இல்லைங்களா, அது கலக்கும் போது மண்ணில் இருக்க நுண்ணூட்ட சத்துக்களை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மாற்றி நடுங்க. இப்போ நீங்கள் நாற்று போட்டு 1-20 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் செடி வளர்ந்துருச்சு அப்படின்னா மண் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. அந்த நாற்று வளர்ந்து வர்றதுக்கும் நீங்கள் செடி நடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது செடி நட்டு 40-50 நாளைக்குள்ளே பூ எடுத்து நமக்கு காய் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பூச்சி தாக்குதல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலைகளுக்கு அடியில் வந்து அஸ்வினி பூச்சி தாக்குதல் வந்து இருக்கும். அப்புறம் வந்து இலைப்பேன் வந்து இருக்கும். அப்படியே குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருக்கும் இலைப்பேனெல்லாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வச்சு வாஷ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் 3G சொல்யூஷன் வந்து தெளிக்கலாம். அப்படி இல்லைனா வேப்பெண்ணை கரைசல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தெளிக்கலாம். இல்லை வேப்ப புண்ணாக்கு இருக்குது பாருங்கள், அதையும் வந்து நீங்கள் தெளிக்கலாம். வந்து தெளித்து விட்டுட்டே உங்களுக்கு வந்து பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் பூச்சி வந்ததுக்கப்புறம் தெளிக்கிறத விட பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது பூச்சி வெரைட்டி உங்களால் எது குயிக்காக ரெடி பண்ண முடியுதோ அதை வந்து தெளிச்சு விடுங்க. மிளகாயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் அப்படின்னா இலை சுருட்டல் வந்து வருங்க. அந்த இலை சுருட்டலுக்கு பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் பார்த்திங்கன்னா லிக்விடாக இருக்கும், அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதுக்கு தான் நம்ம மண்கலவிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடோமோனாஸ் எல்லாம் கலந்து வச்சோம்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், அதையும் பார்த்துக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் செடி வளர்க்கும் போது மண்ணில் ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுங்க, அதை வந்து பார்த்துக்கணும்.
மண்ணில் வந்து ரொம்ப ஈரப்பதம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நோய் தாக்குதல் வந்து வரும், அந்த இலை சுருட்டல் நோய் வந்து கண்டிப்பாக வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் தான் இலை சுருட்டல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது மண் வந்து அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கிறனால அந்த சமயத்தில் வந்து நமக்கு இந்த இலை சுருட்டல் நோய் வந்து வரும். நமக்கு இது சீசன் பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துலேயும் வைக்கலாம், தைப்பட்டத்துலேயும் வைக்கலாம். தைப்பட்டத்தில் ரொம்ப அருமையாகவே வளருந்த செடி, ஏன்னா அப்போ வந்து மழை வந்து அதிகம் இருக்காது. அப்போ வந்து மண் வந்து நம்ம பார்த்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா மண் வந்து இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி விடுங்க. மண் ரொம்ப ஈரமாக இருக்கும் போதே நீங்கள் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம தண்ணி விட்டால் தான் வந்து காய்கள் வந்து நிறைய காய்க்கும் அப்படின்ட்டு சொல்லி நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தவிர வந்து பண்ணக்கூடாது, மண்ணை காய விட்டுட்டு அப்புறமா வந்து தண்ணி கொடுங்க. மிளகாய் செடி மட்டும் இல்லை, எந்த செடியாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா தண்ணி கொடுக்கறது மட்டும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மண் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கனாலே நோய் தாக்குதல் வந்து அதிகம் வராது, பூச்சி தாக்குதல் அதிகம் இருக்காது, செடிகள் வந்து நல்லா செழிப்பாகவும் வளரும். அதை வந்து பார்த்துக்குங்க. உரம் மேலாண்மை அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த செடிக்கு வந்து மேலுரமாக வந்து நம்ம மாட்டு எரு வந்து கொடுக்கலாங்க. மாட்டு எரு வந்து இவ்வளவு இந்த கையில் ஒரு கைப்பிடி வந்து அள்ளி போட்டு அந்த வேரை சுற்றிலாம் அள்ளி போட்டு கிளறி விட்டுட்டு தண்ணி விடலாம். ஒரு 15-20 நாளைக்கு ஒருக்க கொடுத்தா போதும். மாலை நேரத்தில் கொடுங்க, மண் காஞ்சதுக்கப்புறம் மாலை நேரத்தில் கொடுத்து கிளறி விட்டுட்டு தண்ணி விடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிக்யூட் ஃபெர்டிலைசர் வந்து ஏதாவது வந்து செடிகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க. அது வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது அது வந்து செடிகள் வந்து செழிப்பாக வளர்றதுக்கு வந்து உதவி பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சிகளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். எந்த மாதிரி தெளிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மீனமிலம் தெளிக்கலாம், இல்லைனா பஞ்சகாவியம் வந்து தெளிக்கலாம். அதையும் வந்து மாலை நேரத்தில் வந்து தெளித்து விடுங்க. நீங்கள் வந்து வேர்பகுதிக்கு கொடுக்கறதா இருந்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 15 ml கலந்துக்குங்க. 15 ml கலந்து வேர்பகுதிக்கு கொடுங்க. செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml கலந்து செடி மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த லிக்யூடு வந்து பயன்படுத்துவீங்களோ நீங்கள் தெளித்தா போதும். ஒரு ஒருத்தர் வந்து மீனமிலம் பயன்படுத்துவாங்க, ஒரு ஒருத்தர் பஞ்சகவியம் பயன்படுத்துவாங்க. என்ன பயன்படுத்துகிறீங்களோ அதை வந்து நீங்கள் இதுக்கு தெளித்து விடுங்க, வேர் பகுதிக்கும் கொடுங்க. மிளகாய் செடியில் வந்து பூ உதிர்தல் பிரச்சனை வந்து கொஞ்சம் இருக்குங்க, பூக்கள் வந்து உதிர்ந்து போயிடும். அதுக்கு வந்து சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோர் கரைசல், நல்ல புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புளிச்ச மோரை வந்து 100 ml மோரை 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து கலந்து அந்த இலை வழியாக அந்த மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது வந்து பூ உதிர்தல் பிரச்சனை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், பூக்கள் வந்து நிற்கும், வேர்பகுதிக்கும் கொடுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாளைக்கு ஒருக்க தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வாங்க. பூ உதிர்தல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஒரு 3-4 நாளைக்கு ஒருக்க கொடுக்க, இல்லை அந்த பிரச்சனை இல்லைன்னா தேவையில்லை, அதையும் நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த மிளகாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் மிளகாய் மாதிரி கிடையாதுங்க. இந்த மிளகாய் வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்குதும். இதை வந்து நீங்கள் கிள்ளிட்டு நீங்கள் கையை ஒரு சோப்பு போட்டு வாஷ் பண்ணாமல் முகத்தில் நம்ம உடம்புல கை வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ எரிச்சல் இருக்குங்க. ஒரு 2 மிளகாய் போதும் சட்னிக்கு வச்சு அரைக்கிறதுக்கு. நம்ம வந்து காய் வந்து பறித்தது போக மிச்சம் வந்து பழங்கள் விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த பழத்தை வந்து நம்ம வந்து இட்லி பொடி அரைக்கிறதுக்கெலாம் பயன்படுத்திக்கலாம். இல்லை மிளகாய் வந்து தூள் அரைக்கிறீங்கன்னா நிறைய இருந்ததுன்னா போட்டு அரைச்சிக்கலாங்க. அவ்வளோ வந்து காரத்தன்மையாக இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வானம் பார்த்த மிளகாய் வந்து எப்படி வளர்க்குறது அப்படின்ட்டு ஒரு சில டிப்ஸை வந்து இன்றைக்கி பார்த்தோம். அடுத்த மாடி தோட்டத்தில் இன்னொரு செடியை பற்றி பார்ப்போம். நன்றி. ஹாப்பி கார்டனிங். Thank you.